இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி பெரம்பலூர் கரூர் அரியலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் செய்து பண்ணை குட்டைகளில் வடிக்கவும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சம்பா வயல்களை உழவு செய்து நேரடி விதைப்பு மற்றும் நடவுக்கு தயார் செய்யவும் சம்பா பருவத்திற்கு தேவையான மழை அளவு தக்க தருணத்தில் எதிர்பார்க்கப்படுவதால் முன்பட்ட சம்பாவிற்கு ஏற்ற சி ஆர் ஆயிரத்தி ஒன்பது மற்றும் ஆடுதுறை ஐம்பத்தி ஒன்று போன்ற நெல் ரகங்களை நாற்றுவிட சிபாரிசு செய்யப்படுகிறது அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக இளம் தென்னை மரங்களில் குறுத்தழுகல் நோய் தாக்குதல் அதிகமாக தென்படுவதால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் காப்பராக்சி குளோரைடு மருந்தினை தெளிக்கவும் பெறப்பட்ட மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காசோள விதைப்பை தொடருவோம் மக்காசோள பயிரில் அடி சாம்பல் நோய் தென்பட்டால் மெட்டலாக்சில் மேங்கோசோப் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பாக்கு தோட்டக்கலை பயிர்களில் ஒன்றான பாக்கு நல்ல வடிகால் வசதியுடைய எல்லா வகையான மண்ணிலும் சாகுபடிக்கு ஏற்றது ஜூன் முதல் டிசம்பர் வரையுள்ள பருவங்களில் விதைகள் மூலம் பாக்கினை பயிர்பெருக்கம் செய்யலாம் நன்கு முதிர்ந்த தாய் மரங்களிலிருந்து விதைகளை சேகரித்து மணல் பருப்பிய நாற்றங்காலில் விதை காம்புகள் மேல் நோக்கி இருக்குமாறு விதைகளை ஆறு சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்கலாம் விதைகள் முளைத்து மூன்று இலைகளுடைய நிலையை அடைந்தவுடன் முப்பது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் அளவுள்ள பாலத்தின் பைகளில் பனிரெண்டு முதல் பதினெட்டு மாதங்கள் நிழலில் வளர்க்க வேண்டும் நன்கு வளர்ந்த செடிகளை நடவு வயலில் தொன்னூறு சென்டிமீட்டர் நீளம் அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகளில் நடவு செய்ய வேண்டும் மழை அளவை பொறுத்து வாரம் ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் நடவு செய்த ஐந்து ஆண்டுகளில் பாக்கு மரம் காய்ப்புக்கு வரும் காய்கள் முற்றி பழுத்த நிலையை அடைந்தவுடன் அறுவடை செய்யலாம் ஒரு எக்டிலிருந்து சுமார் கிலோ பாக்குகள் மகசூலாக கிடைக்கும் மேலும் பெற இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சுரக்காய் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முருங்கக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் வாழைக்காய் காய் ஒன்று ஆறு ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபத்தி சௌச்சோ ஒரு கட்டுஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று புதினா கட்டு ஒன்று ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கும் சராசரியாக இருநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாய்க்கும் சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக இருநூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் சராசரியாக இருநூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாய்க்கும் கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கும் சராசரியாக இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஓசூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக முன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக இரண்டாயிரத்து எழுநூற்றி பத்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் சராசரியாக இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் தேனி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒரு பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் இலையின் ஈரப்பதம் பூஜ்யம் புள்ளி ஒரு மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு அரபிக் கடலில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது